அனைவருக்கும் வணக்கம் நான் கதிரவன் தமிழ் டெக் மீடியா சேனல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே நேற்று வந்து என்னோடய இதில் போல் ஓட் இது மாதிரி செட் பண்ணியிருந்தேன் அதில் வந்து கேட்டிருந்தேன் இண்டிவிஜுவல் காயின்ஸ் பற்றி சொல்லணுமா இல்லை எக்ஸ்சேஞ்சஸ் பற்றி சொல்லணுமா இல்லை எல்லாம் ஆல் இது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் இதில் என்ன பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் காயின்ஸ் பற்றி வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு இந்த ஓட் பண்ணி போட்டிருந்தீங்க ஓகேயா ஸோ இனிமேல் ரெகுலராக வந்து டெய்லி பேஸில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு காயின்ஸ் எந்தெந்த வேல்யூ காயின்ஸ் கம்மியாக இருக்குது எது வாங்கலாம் எது லாங் டைம் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த வந்து நான் வந்து கண்டிப்பாக கைட் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இந்த காயின் வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேயா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காயின்ஸ் என்னென்னா ஷிபா டோக்கன் தான் ஷிபா இன்னும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஓகே நிறைய பேர் வீடியோஸ் இதை பற்றி வந்து நல்ல விதமாகவும் கெட்ட விதமாகவும் போடுறாங்க அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட கருத்து என்னுடைய கருத்தை வந்து நான் கண்டிப்பாக வந்து தெரியப்படுத்துகிறேன் உங்களுக்கு ஸோ இது வந்து டீ சென்ட்ரலைஸ் மிமி டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இவங்க என்னன்னா இது வந்து இஆர்சி டுவெண்ட்டி ஓகேயா இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த காயின் வந்து ரன் ஆகிட்டுருக்கு இருக்கு இவங்க வந்து டோஜி காயின் கில்லர் அதாவது டோஜி காயின் அடுத்தபடி வந்து இவங்க வந்து வரணும் அப்படின்றது மாதிரி இந்த எக்கோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க முக்கியமாக என்னோடய தனிப்பட்ட இது என்னென்னா ஷிப் காயின் வந்து கண்டிப்பாக ரேட் ஏறுறதுக்கான அதிக வாய்ப்பு வந்து இருக்குது இந்த காயின் வாங்கி ஹோல்ட் பண்ணி வைங்க ஒரு என் குறைஞ்சது ஒரு ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷம் வரல ஹோல்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவு இன்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ ரொம்ப பைசாவுக்கு கீழே அதுக்கு கீழே ரொம்ப டவுனில் தான் இருக்குது என்னோடய தோராயமான ஒரு ப்ரொடெக்ஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்தில் குறைஞ்சது ஒரு ரீச் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு வந்து இருக்குது ஓகேயா இது ஷிபா ஸ்வாப் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ இந்த யூனி ஸ்வாப் இருக்குது யூனி யூனிஸ்வாப்பில் என்ன பண்ணுறோம் இந்த யூனிக் காயினை வச்சுட்டு மற்ற காயின்ஸை வந்து நம்ம வந்து பை பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இந்த ஒன் இன்ச் காயின் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ஸ்வாப் பண்ணுறதுக்கான காயின்ஸ்லாம் ஸோ அந்த மாதிரி ஸ்வாப் பண்ணுறதுக்கு ரொம்ப இந்த காயின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே இல்லாமல் ரொம்ப கம்மியான ஸ்வாப் பண்ணுறதுக்கு ஷாப்லேயே வந்து ரொம்ப கம்மியான வேல்யூ இருக்க காயின் இப்போதைக்கு இதுதான் முக்கியமா இந்த காயின் வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து லிஸ்ட் வந்து ஆயிருக்கு சரிங்களா அதை பற்றி ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு காயின் வாங்கினோம் அப்படின்னா ஷிபன் இல்லை நீங்க எந்த காயின் மீமி காயின் டோக்கன் வாங்கணும் அப்படின்னாலும் அவங்க வெப்சைட்டுக்கு போங்க அந்த வெப்சைட்ல என்ன சொல்றாங்க அப்படின்றது பாருங்க ரோட் மேப் என்ன சொல்றாங்க அப்படின்றது பாருங்க ஓகேயா அது இல்லாம இதுல என்ன ஒரு விஷயம் போட்டிருக்காங்கன்னா அமேசான் ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப் அமேசான் கிவ்ஸுன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ வந்து அமேசான்லேயும் வந்து ஷிப் காயின் மூலயமா வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து சீக்கிரமாக வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் அது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த அட்ரஸ் கம்ப எல்லாமே இத்திரியும் பேஸ் பண்ணி தான் அதே மாதிரி இதில் வந்து டெலிகிராம் குரூப் நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து எந்த காயின் வாங்குறதா இருந்தாலும் அதில் டெலிகிராம் குரூப்பு ட்விட்டர் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க டெலிகிராம் குரூப்பு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ டெலிகிராமில் எவ்வளோ பேர் இருக்காங்க ஷிபாவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது அவங்களுடைய அஃபிஷியல் டெலிகிராம் குரூப் தான் ஓகேயா ஸோ ஷிபா ஐநூல வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு லட்சத்தி இருங்க ஒரு மெசேஜ் பேசி யாரும் பேசிட்ருக்காங்க அது வந்துட்டுருக்கு ஓகே அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம் அந்த மெசேஜ் ஷோ ஆர் ஓரோரலாம் ஓகே வெல்கம் டு தி ஷிபா இனோ கம்யூனிட்டி இந்த ப்ராஜெக்ட் வில் பின் நாட் பே எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் அண்ட் மேக்கிங் எஃபோர்ட் வாலண்டர்லி ஃப்ரம் தி கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் அதெல்லாம் நிறைய எக்ஸ்சேஞ்ச் லெஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெகுலராக வந்து லிஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஓகேவா ஸோ அதனால் கண்டிப்பாக இதுக்கான ஃபியூச்சர் ஸ்கோப் வந்து கண்டிப்பாக இருக்குது அதில் எந்த இது மனசு சொன்னீங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டு பேர் வந்து இந்த கம்யூனிட்டியில் இருக்காங்க இந்த கம்யூனிட்டி வந்து ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டி தான் ஏன்னா குறைஞ்சது ஒரு முப்பதாயிரம் மேலே டெலிகிராமில் இருந்தாலே அந்த காயின்ஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டெலிகிராம் வந்து வியூ பண்ணி பார்க்கணும் ஓகேயா இங்கே எனி காயின் அடுத்து வந்து காயின் ஜிகோ எக்ஸ்சேஞ்ச் அந்த எக்ஸ்சேஞ்சு இப்போ நான் அது வந்து ஆப்பே வச்சுருக்கேன் நீங்கள் காயின் ஜிகோன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கனாலும் போதும் அதில் வந்து இப்போ இந்த ஷிபா காயினா ஓகே இந்த ஷிபா காயின் வந்து இந்த இடத்துல போயிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து தேர்ட்டி த்ரீ முப்பத்தி மூணாவது ரேங்க்கில் இருக்குது வேர்ல்டில் இந்த காயின் ஜிகோவில் பொறுத்தோம் முப்பத்தி மூணாவது ரேங்க்கு ஒரு புது காயின் இந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்னா உண்மையிலேயே அது வந்து பெரிய விஷயம் தாங்க ஓகே ஸோ இப்போ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இது எல்லாமே டாலரில் தான் கொடுத்துருக்கு பாருங்கள் ஒரு த்ரீ மந்த்து த்ரீ மந்த்து கொடுத்துக்கோங்க ஓகேயா ஸோ நீங்கள் வந்து இப்போ இதோட ரேட்டு எங்கே இருக்குது இதோடய ஜஸ்ட்டு நீங்கள் இது பாருங்கள் ஓப்பன் ஆகும்போது ஏப்ரல் நைன் அந்த ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு உங்களுக்கு அதிகபட்சம் எவ்வளோ வருடம் ரீச் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ த்ரீ இந்த ரேஞ்சு வந்து ரீச் ஆயிருக்கு இப்போ இருக்கிற ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ அதாவது அஞ்சு ஜீரோ சிக்ஸ் எயிட்டில் இருக்குது ஓகேயா ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காயின் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இப்போ ஒரு ஆரம்பத்துலேயே இந்த லெவல் ஓரளவு ரீச் ஆயிருக்கு அப்படின்னா இதுக்கு மேலேயும் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ அஞ்சு ஜீரோ இருக்குது பார்த்தீங்களா நாலு ஜீரோ ஒன்று இந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் வாங்குறீங்க ஸோ இது வந்து டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ த்ரீ ஓகேயா ஒன்று டூ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த ஒன்னுலேருந்து டூக்கு வந்தாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் போடுறீங்களா இந்த இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு அது முப்பதாயிரமாவோ இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆனால் இதுவே இன்னும் லாங் டைமு இவங்க இந்த ஸ்வாப் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் சொல்லும்போது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு இது ஒரு பெரிய இன்கம்மாக தான் வந்து கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அது எடுத்துக்காட்டு நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள் நமக்கு பிட்காயின் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு டாலருக்கு வந்து ரெண்டு பிட் காயின் அந்த ரேஞ்சில் தான் வந்து இருந்தது சரிங்களா ஸோ இப்போ அதோடய ரேட்டு எவ்வளோ இருக்குன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த காயின் வந்து வாங்கி வச்சு ஹோல்ட் பண்ணலாம் ஓகே சிம்பிள் அனாலிசிஸ் தான் ரொம்ப பெருசாக எல்லாம் கிடையாது அதே மாதிரி இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய இதை லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் தெரியும் ஓகே சிக்ஸ்டி டேஸில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு நாலாயிரம் பர்சன்டேஜ் வந்து ஏறி இருக்குது லாஸ்ட்டு தேர்ட்டி டேஸு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போது உங்களுக்கு லாஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கொஞ்சம் ரேட் ஏறி இருக்குது இது வந்து கரெக்டான எக்ஸாக்ட் டைம் பை பண்ணுற டைம் சரிங்களா ஸோ இதில் வந்து மார்க்கெட் கேப்போட ரேங்க் என்னன்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி மூணு மார்க்கெட் கேப்பில் எவ்வளோ ஃபண்டு வச்சுருக்காங்க அப்படின்ற இந்த டாலர்ஸ் இதை பார்த்துக்கோங்க ட்ரேடிங் வால்யூம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் வந்து ட்ரேடிங் வால்யூமில் எவ்வளோ நடக்குது ஐ வந்து எவ்வளோ இருக்குது இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் லோ எவ்வளோ இருக்குது ஓகே அவைலபிள் அவைலபிள் சப்ளை அப்படின்னு பார்த்திங்கன்னா பில்லியனில் தான் இருக்குது ஓகே முப்பத்தி மூணாவது ரேங்க் இருக்குது அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க சின்ஸ் ஆல் டைம் லோ எவ்வளோ லோ ஆகிருக்கு அப்படின்றதும் காட்டுறாங்க ஓகேயா ஆல் டைம் லோ உங்களுக்கு பதினொன்று இருபத்தெட்டு அப்போது வந்து லோ ஆகிருக்கு ஸோ ரொம்ப நாளாவே இந்த காயின்ஸ் வந்து இருக்குது ஓகேயா ஸோ இப்போ வந்து எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்குது அப்படின்றது இந்த எக்ஸ்சேஞ்சுன்றது கிளிக் பண்ணுங்கள் எக்ஸ்சேஞ்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோபி குளோபல் அப்படின் நாம் எக்ஸேண்ட் இருக்குது எல்லாம் பெரிய பெரிய பைனான்ஸில் இருக்குது பைனான்ஸில் ஒரு காயின் வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லாத அதை வெற்றி வெட்டு காயின்ஸ் எல்லாம் வந்து லிஸ்ட் பண்ண மாட்டாங்க அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் புரிஞ்சிக்கணும் சரிங்களா ஸோ பைனான்ஸில் ஒரு காயின் வருதுனாலே கண்டிப்பாக அதோடய க்ரோத் இருக்குது இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர் வால்யூம் என்ன பார்த்திங்கன்னா பைனான்ஸில் வந்து யூஎஸ்டிடியில் வந்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அதிகமாக ட்ரான்ஸ்ஃபரக்ஷன் வந்து வால்யூம் வந்து உங்களுக்கு ஷிப் வந்து பைனான்ஸில் ஆகிருக்கு அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் வாலெட்டில் என்ன இருக்குது அப்படின்றது பிட்மார்டில் இருக்குது உங்களுக்கு ஓகேயா ஸோ நிறைய எக்ஸ்சேஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஜ்ரக்சிலே இருக்குது ஓகே நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் வெஜ்ரக்சிலேயை கூட தாராளமாக வாங்கி வைக்கலாம் அதாவது க்ரீன் கலரெலாம் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த வாலெட்டை வந்து ட்ரெஸ் பண்ணுறாங்க எல்லோ கலருன்றது மாட்ரேட் அப்படின்றது மாதிரி அர்த்தம் ஓகேங்களா அதாவது எந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து அதிகமாக டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்றது மாதிரி ரெட்டுன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது மாதிரி ப்ளஸ் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணலை அப்படின்றது மாதிரி அர்த்தம் சரிங்களா காயின் எக்ஸு ஹார்ட்பீட்டில் ஸோ நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சஸில் வேணாலும் வாங்கி வைக்கலாம் ஓகேயா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நம்ம காயின் சிக்க பார்த்தாச்சு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான ஒரு இதை பார்க்கணும் காயின் மார்க்கெட் ஸ்டோரில் கண்டிப்பாக பார்க்கணும் சரிங்களா காயின் மார்க்கெட் ஸ்டோரில் வந்து நீங்கள் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின் மார்க்கெட் ஸ்டோரில் வந்து லிஸ்ட் ஆகுறது எல்லா காயினும் காயின் மார்க்கெட் ஸ்டோரில் லிஸ்ட் ஆகாது ஓரளவுக்கு ஃபேமஸான காயின்ஸ் மட்டும்தான் வந்து லிஸ்ட் ஆகும் அதே தான் உங்களுக்கு அதில் என்ன டீட்டெயில் பார்த்துக்கிட்டீங்களோ அதே தான் உங்களுக்கு இதுலேயும் வந்து கிடைக்கும் ஓகேங்களா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரேடியட் அப் வந்து எந்த லெவலில் ஆயிருக்கு உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ ஃபைவ் இது வந்து உங்களுக்கு காட்டுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் ஓகேங்களா அதுக்கும் கீழே தான் இருக்குது உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல க்ரோத் வந்துருக்கு ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளோ நைன்டி டேஸில் எவ்வளோ வந்து இருக்குது எவ்வளோ வந்து ஹைஆருக்கு உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஆவரேஜ் டீட்டெயில்ஸ் எவ்வளவோ உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க ஓகேயா ஸோ இதோட இத்திரியமோட அட்ரெஸ்ஸு இது சம்மந்தப்பட்ட வெப்சைட்டு இது சம்மந்தப்பட்ட நியூஸ் பார்க்குறோம்னா ட்விட்டரில் நிறையா பேர் இதை பற்றி இருப்பாங்க அல்டிமேட்டாக இந்த காயினோட ரேட் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஓகேயா மார்க்கெட் ஹிஸ்ட்ரி டேட்டா மார்க்கெட்ஸ் பார்ப்போம் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷிப் யூஎஸ்டிடி ஃபைனான்ஸோட இருக்குது மொத்தம் பாருங்கள் எத்தனை எக்ஸ்சேஞ்சில் இருக்குன்றது பாருங்கள் ஓகேங்களா யாராவது வந்து இந்த காயின் ஃப்யூச்சரில் வந்து க்ரோத் ஆகாது இது ஒன்றும் இல்லை அதை காயின்னு அப்படி இல்லை இப்படின்னு யாராவது கதை விட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாம் காதில் வாங்காதீங்க நாளைக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்றைக்கி அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு தெரியாதன நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னால் ஃப்யூச்சரில் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வருத்தப்பட போகிறது நீங்கள் தான் சரிங்களா ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த காயின் உங்களால் எவ்வளோ வாங்கி வைக்க முடியுமோ என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஏழாயிரரூபாய் எட்டாயிரரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி காயின் வந்து கிடைக்குது சரிங்களா ஒரு சின்ன கான்செப்ட் சொல்கிறேன் ஏழாயிரூபாய் எட்டாயிரரூபாய் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு கிடைக்குது சரிங்களா நீங்கள் வந்து விஜரெக்ஸ்லேயும் வாங்கி வைக்கலாம் இல்லை பைனான்ஸ்லேயும் வாங்கி வைக்கலாம் எதில் வேணாலும் வாங்கி வைக்கலாம் வாங்கி வச்சு ஒரு ரெண்டு வருஷம் அதை தொடாதீங்க தயவு செஞ்சு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் ஓகேயா ஒரு கோடி காயின் இருக்குது அப்படின்னா ஒரு ரூபா ரீச் ஆகலைன்னா கூட பிரச்சனை கிடையாது வெறும் பத்து பேசா ரீச் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு ஒரு கோடி காயின் இருந்ததுன்னா எவ்வளோ வருது உங்களுக்கு பத்து லட்சம் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ அந்தளவுக்கான ஸ்கோப் வந்து இருக்குது தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வர காலத்தில் வந்து எல்லா காயின்ஸை பற்றியும் நான் ரிவ்யூ வந்து பண்ணுறேன் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இல்லை வேறு ஏதாவது காயின் பர்டிகுலராக எனக்கு தெரியணும் ப்ரோ இந்த நீங்கள் சொல்கிறது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பர்ட்டிகுலர் காயின்ஸ் பற்றி எனக்கு தெரியணுன்னா எனக்கு வந்து தயவு செஞ்சு கமானில் வந்து தெரியப்படுத்துங்க சரியா கமண்டில் தெரியப்படுத்துறீங்கன்னா ஒன் பை ஒன் நீங்கள் போடுற காயின்ஸ் வந்து நான் வந்து டெய்லியும் கண்டிப்பாக வந்து ரிவியூ வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு ஓகேயா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்